हेलो फ्रेंड्स वेलकम टू सस्तिकास वर्ल्ड இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான கம்பு தோசையும் அதுக்கு ஆப்டா ஒரு தக்காளி சட்னியும் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன वीडियोस வேணும்னு கமெண்ட்ல கேளுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கம்பு 2 ஸ்பூன் அரிசி 1 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1 பிஞ்ச் எடுத்து ஒரு 2 டு 5 ஹார்ஸ் ஊற வச்சி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாவை தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை நல்லா தேய்ச்சிரலாம் இப்போ நல்லா தோசை வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சரியான தோசை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ நம்ம தோசை வெந்துடுச்சு திருப்பி போடலாம் இன்னொரு பக்கம் வெந்தோட்டு தோசை எடுத்து வச்சிரலாம் இப்போ மறுபடியும் தோசை கல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு தோசை ஹிட் எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நமக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப தேவைப்படுது அதனால நீங்க ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் கண்டிப்பா சாப்பிடுங்க இப்போ நம்ம ரெண்டாவது தோசை வெந்துட்டு அதையே எடுத்து வச்சிரலாம் இந்த தோசைக்கு தக்காளி சட்னியோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சட்னி அரைக்கலாம் இப்போ நான் தக்காளி சட்னிக்காக ரெண்டு சின்ன வெங்காயம் அரை தக்காளி அரை வத்தல் ஒரு பல் பூண்டு ரெண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அடுப்புல மண் பாத்திரத்தை வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வத்தல் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம் குட்டீஸ் இதெல்லாம் நான் எங்க மம்மி பக்கத்துல உட்கார்ந்து தான் செய்றேன் யாரும் இதை தனியா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அது நமக்கு சேஃப் இல்ல ஓகேவா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி குக்க ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தக்காளி நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ மண் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு தோசையும் ரெடியாக இருக்குது இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் கொடுத்து பழக்கிருங்க நம்ம பாட்டி தாத்தாலாம் சாப்பிட்ட நிறைய சாப்பாடு நம்மளுக்கு என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு அதனால இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க தோசையும் சட்னியும் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்